ஹாய் மக்களே சென்னை சமையல்ற நம்ப சேனலில் பல முக்கிய பயனுள்ள வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடித்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய மசால் வடை இது மசால் வடை மட்டுமில்லை வாழைப்பூ சேர்த்துருக்கோம் வடையில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணற்ற பல மருத்துவ குணங்கள் வந்து வாழைப்பூவில் வந்து இருக்குது வாழைப்பூ எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது வாழைப்பூவுடைய பல நன்மைகள் என்னன்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பருப்போட சேர்த்து காஞ்ச மிளகாயும் ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மோர்லேயும் இந்து உப்புலேயும் போட்டு நான் ஊற வச்சிருந்தேன் அது வந்து அந்த வீடியோவில் நான் விரிவாக நான் போட்டிருப்பேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு புதினா கண்டிப்பாக வந்து புதினா வந்து சேருங்க எல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க வாழைப்பூவை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம் வாழைப்பூ வந்து நிறைய இருக்கணும் கடலைப்பரப்பு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வாழைப்பூட விட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு கடலை பருப்புனாக்கா மூணு கப்பு அளவுக்கு வந்து நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணியிருக்கிறத எடுத்திருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மூணுத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக வந்து கட் பண்ணினது ஒரு மூணு வெங்காயத்தை வந்து பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கோம் மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான பல மருத்துவ குணம் கொண்ட கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு மிக பெரிய பல நன்மைகள் தரக்கூடிய மகா மருந்தான வாழைப்பூவையும் சேர்த்துருக்கும் வாழைப்பூவில் வந்து பல எண்ணற்ற பல நன்மைகள் வந்து இருக்குது பஞ்சலோக கடாய் வச்சுருக்கேன் நல்லா ஹீட்டான உடனே எண்ணெய் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன உருண்டையாக தட்டி எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப அதிகமான தீயில் வந்து நீங்கள் வடை தட்டி போட்டிங்கன்னா மேலே வந்து செவந்துடும் உள்ளே வந்து அந்த மாவு வந்து வேகாமல் இருக்கும் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வைங்க சின்ன சின்னதாக வடை வந்து தட்டி நம்ம போட்டுக்கலாம் இரத்த சோகையை வந்து முற்றிலுமாக அகற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்து மகா மருந்தாக வந்து நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருந்தது வாழைப்பூ வடை நல்லா இந்தளவுக்கு செவந்துருக்கு பாருங்கள் நான் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருந்தேன் வாழைப்பூ வறுத்து எடுக்கும்போது அந்த பொடிலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயே வந்து கண்டிப்பாக இழுக்கவே இழுக்காது கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கும் வாழைப்பூவில் வந்து பல எண்ணற்ற மருத்துவங்கள் மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை நம்ம வாழைப்பூ கிளீம் பண்ணும்போதே பார்த்தோம் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் நம்ம சேனலை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பல பயனுள்ள விஷயங்களோடு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நான் சொன்னது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் மருத்துவ குறிப்புகளுக்கும் நம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம் ஒரு உணவு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பல நன்மைகள் என்னன்றதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழைப்பு மசால் வடை வந்து செஞ்சிட்ருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வாழைப்பு பொரியல் எப்படி பண்ணுறது வாழைப்பு கூட்டு எப்படி பண்ணுறது வாழைப்பு பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம் சின்ன சின்ன வடையாக நல்லா தட்டி போட்டிருக்கும் நல்லா ஹீட்டான ஒன்று கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா தட்டி ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க வச்சு எடுங்க ரத்த சோகையை வந்து முற்றிலுமாக அகற்றக்கூடிய வாழைப்பூவில் வந்து இருக்குது ரத்த சோகை அனிமிக் பேஷண்ட் இருக்குங்களா நீங்கள் வாழைப்பூ வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி மசாலாவை செஞ்சு சாப்பிடும்போது உணவோடு உங்களுக்கு தேவையான மருத்துவமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூலநோயை வந்து முற்றிலுமாக சரி பண்ணக்கூடியது வந்து இருக்குது கர்ப்பப்பை அனைத்து பிரச்சனையையும் பிசி ஓடி இருக்கிற பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் முற்றிலுமாக வந்து நம்ம வாழைப்பூ வடையில் வந்து கண்டிப்பாக இருக்குது வாழைப்பூ கூட்டு பண்ணியெலாம் சாப்பிடுங்க வாழைப்பூவில் வந்து நீங்கள் இதயத்திற்கு சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க பிபி இருக்கிறவங்க ஒரு பதப்ப பதட்டமாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு மாதிரி வேவரிங்காக இருக்கவங்களாம் அந்த மாதிரி வாழைப்பூவை வந்து நீங்கள் உணவில் அடிக்கடிக்கு சேர்த்துட்டு வரும்போது அனைத்து பிரச்சனையும் சரிவாகக்கூடியது நரம்பு சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையையும் நம்ம வாழைப்பூவில் வந்து இருக்குது அழகாக சின்ன சின்ன உருண்டையாக தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழைப்பூ மசால் வடை ரெடி இருக்கோம் இதயத்திற்கு வந்து சமசீரா வந்து ரத்தம் வந்து போகிறதுக்கும் பிளட்டு வந்து கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கும் வந்து வாழைப்பூ வந்து இன்றியமையாத பல நன்மைகளையும் பயன்களையும் அளிக்குது பொட்டாசியம் சத்து வந்து நிறைய வாழைப்பூவில் வந்து இருக்கு கண் சம்பந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையையும் சரி பண்ணக்கூடியது கண் வந்து பொறை வருது கண் வந்து கண்ணில் வந்து தண்ணி கொட்டுறது கண் வந்து ரெடிஷ் ஆகுறது கண் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை அனைத்துமே வந்து நம்ம வாழைப்பூவில் வந்து நிறைய மருத்துவ குணம் வந்து இருக்குது எப்பவுமே நீங்கள் சமைக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணி வந்து பக்கத்திலே வச்சுக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் ஒரு லிட்டர் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க பல எண்ணற்ற வியாதிகளுக்கு வந்து தண்ணியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சமைக்கும் போது சமையலறையில் கிச்சனில் இருக்கும்போது பாட்டிலில் தண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டே இருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவுக்க வச்சு வாழைப்பூவை வந்து நல்ல பதமாக வந்து செவக்க வச்சு எடுத்துக்கிறோம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான பல மருத்துவ குணம் கொண்ட வாழைப்பூ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சர்க்கரை நோய்க்கு வந்து மிக அருமருந்தாக வந்து நம்ம வாழைப்பூ வந்து பயன்படுது நீங்கள் வாழைப்பூ வடை வந்து சுட்டி எடுக்கும்போது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு என்ன வந்து இழுக்கும் வடை சாப்பிடும்போது அதில் வந்து எண்ணெயே இழுக்காது இப்படின்னா வந்து நம்ம என்னையாக இருக்குன்னுட்டு பயந்துட்டு வந்து நிறைய பேர் வந்து வாழைப்பு வடையெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து உணவோடு மருந்தோடு மிக ருசியான மிக டேஸ்டான குணம் கொண்ட வாழைப்பு வடையை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்